ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நாய்கள்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே நாய்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் புத்திசாலியான நாய்கள்னால் அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி உலகிலேயே இருக்கக்கூடிய மிகவும் புத்திசாலியான நாயினங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ. நம்ம டிஸ்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய டாக் பேர் என்னன்னா டாபர்மேன் ஃபின்ச்சர். இந்த டாபர்மேன் ஃபின்ச்சர் ஜெர்மனியில் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் லூயிஸ் டாபர்மேன். 1890 டாக்ஸ் கலெக்டராக இருந்த லூயிஸ் டாபர்மேன் தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக இந்த நாயை உருவாக்கியிருக்காரு. இந்த உலகிலேயே தன்னோட மனிதனோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாக் ப்ரீடுனா இந்த டாபர்மேன் ஃபின்ச்சர் தான். அதனால தான் இதை கண்டுபிடிச்ச ஒரு பேரையே இந்த டாக் ப்ரீடுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய் ஒரு சிறந்த காட் டாக். இது கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பல நாட்டிலையும் போலீஸ் டாக்காகவும் மிலிட்ரி டாக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த டாக் ப்ரீடை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஓனருக்கு வந்து மிக லாயலாகவும் ஃப்ரெண்ட்லினஸோட இருக்கிறதுனால இது உலகிலேயே மிகவும் புத்திசாலியான நாய்களில் அஞ்சாவது இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸ் இருக்கக்கூடிய டாக் ப்ரீடு என்னென்னா கோல்டன் ரிட்ரீவர். இந்த கோல்டன் ரிட்ரீவரோட ஒரிஜின் வந்து ஸ்காட்டி ஹைலேண்ட்ஸ். ஸ்காட்டி ஹைலேண்ட்ஸில் இந்த டாக்ஸ் முதன்மை வேட்டை நாய்களாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னோட ஓனர்ஸுக்கு வந்து ரொம்ப லாயலாகவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இந்த டாக் ப்ரீடு ரொம்ப ஃபேமஸான டாக் ப்ரீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தன்னோட ஓனர்ஸ் சொல்கிற கமெண்ட்ஸை ஈஸியாக புரிந்து கொடுறதுனால உலகில் இருக்கக்கூடிய புத்திசாலியான நாயினங்களில் இந்த டாக் ப்ரீட் 4th பிளேஸில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய டாக் ப்ரீடு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி நான் சொல்லி தான் அதிகம் தெரியணும் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பழைய கால சினிமாலேருந்து இப்போ நடிக்கிற சினிமா வரைக்கும் எல்லா படங்கள்லேயும் இந்த டாக் ப்ரீட் நடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு புத்திசாலியான ஒரு டாக் ப்ரீட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாயலான டாக் ப்ரீட். தன்னை வளர்க்குற ஓனருக்கு வந்து ரொம்ப நேர்மையாகவும் லாயலாகவும் இருக்கிறதும் இதை அடிச்சிக்கவே முடியாது. தன்னோட ஓனருக்கு ஒரு பிரச்சனைனா நான் உயிரை கொடுத்தாது காப்பாற்றக்கூடியதில் இந்த டாக்கை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட திறமையை பாராட்டி பல போலீஸ் பல கண்டிஷன் போலீஸ் டாக்காகவும் மிலிட்ரி டாக்காகவும் இந்த டாக் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஃபேமிலி டாக் கூட. தன்னோட ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸுக்கு ரொம்ப மேலே ரொம்ப பாசமும் அன்பு வச்சுருக்கிறதுல இந்த டாக் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு புத்திசாலியான அன்பான ஒரு அரவணைப்பான டாக்னா அது ஜெர்மன் ஷெப்பர்டு தான். அதனால தான் இது உலகிலேயே 3rd புத்திசாலியான நாயினம் என்று பேர் வாங்கியிருக்குது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற டாக் ப்ரீட் என்னதுன்னா பூடில். இது நம்ம அதிபுத்திசாலியான டாக் ப்ரீட்ஸில் 2nd இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் ப்ரீடு வந்து ஒரு அழகான டாக் ப்ரீடு கூட. இது இப்போது அதிகமாக எல்லோரும் வளர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் வந்து ஒரு புத்திசாலியான டாக் ப்ரீடு கூட. இது ஒரு அதனால தான் இது 2nd இடத்துல இருக்குது. இதுக்கும் 1st இடத்துல இருக்க டாக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் புத்திசாலித்தனத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் ப்ரீடு வந்து ஒரு ஹண்டிங் டாக்காகவும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த டாக்கை பல ஃபேஷன் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததை நம்ம நிச்சயம் 1st இடத்துல இருக்கக்கூடிய டாக் ப்ரீட் என்னதுன்னா பார்டர் கலி. இது வந்து ஒரு சுறுசுறுப்பான டாக் ப்ரீட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டெலிஜென்டான டாக் ப்ரீடு. இதோட பிறப்பிடம் வந்து ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து மக்கள் இந்த நாயை தன்னோட ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கிறதுக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 1 இன்டெலிஜென்ட் டாக்னு சொல்லி இந்த டாக்கு தான் இடம் பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான டாக். தன்னோட ஓனருக்கு வந்து ரொம்ப லாயலாகவும் இப்போ ஃப்ரெண்ட்லினஸ்ஸாகவும் இருக்கிறதுல இந்த டாக்கை அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பிரில்லியண்டான நாய். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் ப்ரீடு இப்போ எல்லா நாட்டு மக்கள் வளர்த்துட்டு வராங்க. இது வந்து ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஏன் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.